அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வார வாரம் நிறைய நண்பர்கள் நம்ம ஆசனை சந்திக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு அன்பர் இப்போ வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்களுடைய பேருங்க ஐயா? ஏ சங்கர் நாராயணன். நான் கோயில்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன். சரி. தூத்துக்குடி மாவட்டம். நான் இதுதான் முதல் முறையாக இப்போ துறையூரில் ஓங்காரக்குடியில் வந்திருக்கிறேன். இன்றைக்கி சாமிஜியை பார்த்து சந்தித்தேன். சாமியினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய மருமகன் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் என்னை இந்த மாதிரி ஒரு ஓங்காரக்குடியில் சாமி இருக்கிறாங்க, இங்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதின் பேரில் நானும் என்னுடைய மருமகன் சண்முகசுந்தரமும் இன்று காலை துறையூர் ஆசிரமத்திற்கு வந்து சாமிஜியினுடைய ஆசி பற்றோம். ஆசி பற்றதுலேருந்து ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரெண்டாவது சாமிஜியும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைப்பதற்கு முருகா என்று சொல்லுங்கள் என்றார்கள். அதன்படி சாமிஜியை பார்த்து சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றதிலிருந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரிங்க. நீங்கள் இங்கே பார்த்தது மாதிரி வேற எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? வேற எந்த இடங்கள்லையும் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு? இல்லைங்க, இதுதான் எனக்கு முதல் முறையாக நான் இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். இந்த இடம் பார்த்ததில் ரொம்ப மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. சரிங்க. இங்கே நடக்கிற அன்னதானம் அறப்பணிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேங்க. ரொம்ப நல்லா உங்களுக்கு எப்படி தோணுதுங்க ஐயா? இப்படி ஒரு இதை வந்து நான் இதான் முதல் முறையாக பார்த்துருக்குறேன். நல்லா அன்னதானம் பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்மளும் போய் நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி அன்னதானம் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லணும். சொல்லி இதே மாதிரி அன்னதானங்கள் நடத்துறதுக்கு நம்மளால் முடிஞ்ச சில உதவிகளை செஞ்சு எல்லாருக்கும் இந்த சைவ மதத்தை பற்றி இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லணும். சொல்லி சைவம்தான் ரொம்ப சிறந்த ஒரு இது அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லி சைவத்துக்கு மாறுறதுக்கு நம்மளால் முடிந்த முயற்சிகள் செய்யணும். சரிங்க. நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் சைவமாக இருக்கீங்களாங்க ஐயா, இல்லை முன்னாடியிலேருந்தே சைவம்? இல்லை, நான் வந்து முன்னாடி இருந்தே சைவம் தாங்க. சரி. அது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போ சாமிஜி சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சைவத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய, நான் ஏதோ ஒரு முற்பிறவியில் செஞ்ச புண்ணியந்தான் இப்போ எனக்கு சைவங்கிறது கிடச்சிருக்குது. இப்போ சாமிஜி சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரிங்க ஐயா. இங்கே அரங்க டிவி பார்த்துட்ருக்க மக்களுக்கு ஓங்காரக்குடியில் பற்றியோ ஆசானை பற்றியும் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களாங்க ஐயா? இப்போ சாமியை பார்த்தாலே மன அமைதி கிடைக்கும். ரெண்டாவது சைவத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்கும் வருது. இப்போ நான் கூட பார்க்கும்போது எனக்கு முன்னாடி இருந்த ஒரு நண்பர், அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் கூட சாமிஜியை இதுக்கு முன்பு பார்த்துட்டு வந்து இப்போ வந்து சொல்கிறாரு, நான் சைவம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் இல்லை என் குடும்பத்தில் எல்லாருமே இப்போ சைவத்துக்கு மாறிட்டோம், சைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் சைவத்துக்கு எல்லோரும் மாறுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச சில இது உதவி செய்து நம்மளுடைய நண்பர்கள் நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்லி சைவத்துக்கு மாறுறதுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் செய்ய வேண்டும். சரிங்க. நீங்கள் இன்றைக்கி தான் முதல் முதல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பயணம் மேல்மேலும் தொடரணும் அப்படின்னு நாங்கள் ஆசான் கிட்டே வேண்டிக்கிறோங்க. அரங்க டிவி சார்பாக நன்றிங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா.